மன்சூர் அலிகான் அவருடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு, அறுவை சிகிச்சை என்ன ஆச்சு அப்படிங்கறத பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரான மன்சூர் அலிகான் அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இதனால எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா தேர்தல் சமயத்துல அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா பார்த்து வந்தாரு. நிறைய இடங்கள்ல மக்களோடு மக்களா வந்துட்டு கலந்து அவரு சாதாரணமா இருந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சமீபத்துலதான் நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பு காரணமா மரணம் அடைந்தாங்க. அதுக்கு முதல் நாள் அவரு தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு. அதனால யார் அவருக்கு தடுப்பூசி போட வச்சது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு மன்சூர் அலிகான் அவர் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மன்சூர் அலிகான் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்த மன்சூர் அலிகான் அவங்க சமீபத்துலதான் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இன்று காலை திடீர்னு உடல் நலக்குறைவு காரணமா மன்சூர் அலிகான் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாச்சு. இதனால எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன ஆச்சு அவருக்கு, ஏதாவது உடல்நிலை ரொம்பவே சரியில்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கு. இதனால சென்னை அமைந்தகரையில இருக்க தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க. மேலும் அவருடைய சிறுநீரக கல்ல அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் மருத்துவர்கள் திட்டமிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவருக்கு வந்து கொரோனா பரிசோதனை முடிவு நெகட்டிவ் தான் வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அவரு சீக்கிரமே குணமடைந்து வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருக்காக நிறைய பேர் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ப்ரே பண்ணி வராங்களாம். சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார், கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஆகாது, நீங்க குணமடைஞ்சு வந்துருவீங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் அவருடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவிட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கொரோனா அதிக அளவுல பரவி வருது. யாராவது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பயமும் அதிகமாயிருது. கொரோனா ஒரு பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே அச்சமும் ஏற்பட்டுட்டு வருது. இப்ப வெளியில போகும்போது எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போங்க அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவுதான் சொன்னாலும் நிறைய இடங்கள்ல அதிக அளவுல கூட்டம் தான் இருக்கு. மளிகை கடை, இறைச்சி கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவுல கூட்டம் இப்ப வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போங்க. ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா இந்த சமயத்துல மருத்துவமனைக்கு போலாமா இல்ல மருத்துவமனையில இடம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே எல்லாருக்கிட்டயும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க வெளியில போகும்போது தயவு செய்து எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போங்க. இப்ப மன்சூர் அலிகான் சார் வந்துட்டு சீக்கிரமா குணமடைந்து வரணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா அவர் குணமடைந்து வரணும்னு நாமளும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கலாம். அவருக்கு கொரோனா பிரச்சனை எல்லாம் இல்ல, நெகட்டிவ் தான் வந்திருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரக கல் வந்து அறுவை சிகிச்சை பண்ணதும் அவர் வீட்டுக்கு திரும்பிடுவாரு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியாயிருக்கு. அதனால யாரும் தேவையில்லாத செய்திகள் எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல பார்த்தா ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.